அடுத்த சகோதரர் ஐ ஹாவ் அ க்வெஸ்சன் வாட் வில் ஹேப்பன் வென் ஒன் பாஸ்ட் அவே வாட் ஹேப்பன் டு அவர் உயிர் சக்தி வாட் ஹேப்பன் டியூரிங் ரீபர்த் வேர் வில் வி பி வைல் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி ரீபர்த் ப்ளீஸ் ஆன்சர் திஸ் வீடியோ டுடே பாசிபிள் இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்ட்டு எப்பேற்பட்ட கொம்பனாலும் சொல்ல முடியாதுங்க இப்போ ஆனால் ஒன்று பண்ணலாம் மனுஷனுக்கு ஒரு சக்தி இருக்குது என்ன சக்தினா யூகித்தறியும் சக்தி இருக்குது அதாவது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும் பலரும் நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்முடைய எப்படி சொல்லாங்க முன்னோர்கள் என்ன எழுதுனாங்கிறது தான் நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்போது மனித உயிர் அப்படிங்கிறது வந்து கடலில் வரும் அலைகளைப் போல அதுக்கப்புறம் இறைவன் அப்படிங்கிறது அந்த கடலைப் போல அப்போது உயிரானது வரும் போகும் போகும்போது எங்கே போகும் அந்த பரமாத்மாவோட ஐக்கியம் அடையும் இப்படி தான் வாழ்க்கை சுழற்சிங்கிறது போயிட்டே இருக்கும் நம்ம எங்கேயும் போயிடுறதில்லை இறைவன்கிட்ட தான் ஐக்கியமாக போகிறோம் ஆனால் அது அலையாக மாறும்போது உயிரானது உடலாக மாறி வரும்போது தன்னை உணர்ந்துச்சா இல்லையா நான் யாருன்னு உணர்ந்துச்சா இல்லையா அந்த உணர்தலுக்கான வேகம் தான் அலையாக மாறி உயிராக மாறி வரோம் நம்மை நாமளே உணர்ந்துக்கலாமே உணர்ந்து கொள்ளலாமேங்கிறக்காக ஆனால் வாழ்க்கையின் பர்பஸ் இப்போ டோட்டலாக மாறிடுச்சு பணம் சம்பாதிக்கிறது அது இதுன்னு எது இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தேவையாக மாற்றிட்டு அது பின்னாடி ஓடிட்டுருக்குறோம் ஆகவே வந்து பார்த்திங்கன்னா ரீபர்த்து அது இது எதுவுமே அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க யார் ஒருத்தர் ஏதோ ஒன்று எழுதி வச்சுருந்தா அது அவர்களின் கற்பனையாகவோ அல்லது அவர்களின் யூகமாகவோ இருக்கலாமுங்க ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும் இந்த க்ஷணம் இந்த நிமிஷம் உடலோடு இருக்கிறோம் உயிரோடு இருக்கிறோம் மனசோடு இருக்கிறோம் காந்த சக்தியோடு இருக்கிறோம் விந்து சக்தியோடு இருக்கிறோம் இந்த நிமிஷத்தில் மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக நம்மை உணர்ந்து இறைவனோடு ஒன்றிய அந்த வாழ்க்கை உயிரை உணர்ந்து உயிருக்குள்ளாக ஆன்மாவையும் புரிந்து கொண்டு ஆன்மாவில் வாழப்பழகி எண்ணங்களுக்கு அடிமையாகாமல் அதுக்கும் உள்ள பரமாத்மாவோடும் நிலைக்கு பழகி சமாதி அடைஞ்சாலும் சமத்தில் ஆதிக்கு சமமாகவும் மாறி எவ்வளவோ தூரம் போகலாங்க இந்த உடல் இருக்கும்போது அதுதான் அவ்வையார் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் வந்து மனுஷனாக பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அதில் கூன் குருடு அப்புறம் இந்த மாதிரியான குறைபாடுகள் எல்லாம் பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அதுலேயும் நான் சொல்கிற பாருங்கள் அது ஆண்மகனாக பிறக்கிறது அதை விட ரொம்ப அரிது அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆம்பளை பையன் வேணும் ஆம்பளை பையன் ஏன் சொன்னாங்க அவங்களாம் அர்த்தத்தோடு சொல்லி வச்சாங்க ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுங்க அது தவறாக திரிக்கப்பட்டு வேறு வேறு மாதிரி மாறிடுச்சு ஆண்மகனாக இருந்தால் இறைவனுக்கு ஒப்படைக்க முடியும் பெண்ணாக இருந்தால் நம்ம பாதுகாக்க வேண்டியது இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா நம்மை நாம் இறைவனோடு ஐக்கியப்படுத்தலாமா இல்லை நம்ம இந்த குடும்ப வாழ்க்கையிலேயே உழந்துட்டே இருக்கலாமா இல்லை நம்மை உணரலாமா எப்படி இருந்தாலும் மரணங்கிறது சாஸ்வதம் இருக்கதா உடல்னு ஒன்று பிறக்கணும்னு வந்துட்டா இருக்குன்னு ஒன்று இருக்கதா போகுது ஆனால் இந்த பிறந்த இந்த வாழ்க்கையில் ஒரு ஒரு க்ஷணத்துலேயும் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போகலாம் வாழ்க வளமுடன் சகோதரர்களே